வணக்கம். பொதிகையின் செய்திகளுக்காக சங்கர். தலைப்புச் செய்திகள். ₹1,480 கோடி மதிப்பிலான தேசிய ஜவுளி தொழில்நுட்ப இயக்கம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் முடிவு. தில்லியில் அமைதியையும் சகோதரத்துவத்தையும் மக்கள் கடைபிடிக்க வேண்டும் பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள். புதிய கண்டுபிடிப்புகள் சிந்தனைகள் மூலம் பல்கலைக்கழகங்கள் கல்வியை மேம்படுத்த வேண்டும் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு. தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பினால் யாருக்கும் பாதிப்பில்லை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. விரிவான செய்திகள். மாநிலங்களவையின் தேர்வுக்குழு அளித்துள்ள பரிந்துரைகளை ஏற்று வாடகைத்தாய் ஒழுங்குமுறை மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நெருங்கிய உறவினர் மட்டுமின்றி அந்நிய பெண்ணும் விரும்பினால் வாடகைத்தாயாக இருப்பதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற குழு பரிந்துரை செய்துள்ளதாக தெரிவித்தார். மாநிலங்களவையின் 23 உறுப்பினர்களை கொண்ட தேர்வுக்குழு பரிந்துரைத்த 15 முக்கிய மாற்றங்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அவர் தெரிவித்தார். வாடகை தாய்முறையை பயன்படுத்துவதற்கு திருமணமாகி 5 வருடங்கள் ஆகியிருக்க வேண்டும் என்ற பிரிவை நீக்க வேண்டும் என்ற பரிந்துரையும் ஏற்கப்பட்டுள்ளது. மேலும் வாடகைத்தாய் காப்பீடு 16 மாதங்களிலிருந்து 36 மாதங்களாக அதிகரிக்கப்பட வேண்டும் என்ற பரிந்துரைக்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. தேசிய உணவு தொழில்நுட்பக் கழகம் தொழில் முனைவோர் மற்றும் மேலாண்மை மசோதா திருத்தத்திற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தமிழகத்தில் தஞ்சாவூர், ஹரியானாவில் கண்ட்லி ஆகிய இடங்களில் உள்ள தேசிய உணவு தொழில்நுட்பக் கழகம் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமையவுள்ளது. லட்சத்தீவு பகுதிகளில் பழங்குடியின மக்களுக்கான உரிமைகள் வழங்குவதற்கும் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. புலிகள் உள்ளிட்ட வனவிலங்குகள் பாதுகாப்பு, பெட்ரோலியம், தகவல் தொடர்பு பொருட்கள் ஆகியவற்றில் இந்தியா மியான்மர் இடையேயான புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் மத்திய அரசின் சட்டங்கள் அமல்படுத்துவதற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. 1,480 கோடி மதிப்பிலான தேசிய ஜவுளி தொழில்நுட்ப இயக்கத்திற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இந்த இயக்கம் அடுத்த 4 ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்படும் என்று கடந்த 1ஆம் தேதி சமர்ப்பிக்கப்பட்ட நாடாளுமன்ற பட்ஜெட்டில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்திருந்தார். இதனை மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இது சர்வதேச அளவில் ஜவுளி தொழில்நுட்பத்துறையில் இந்தியா முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் உதவும் என்று கூறினார். தில்லியில் அமைதி மற்றும் சகோதரத்துவத்தை மக்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். தில்லியில் பல்வேறு பகுதிகளில் நிலவும் தற்போதைய சூழ்நிலை குறித்து அவர் ஆய்வு செய்தார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள டுவிட்டர் செய்தியில், தில்லியில் அமைதி மற்றும் இயல்பு நிலையை ஏற்படுத்த காவல்துறையினர் உள்ளிட்டோர் நடவடிக்கை எடுத்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். அமைதியும் நல்லிணக்கமும் நமது பண்பாடு என்று குறிப்பிட்டுள்ள பிரதமர், தில்லியில் இயல்பு நிலை திரும்ப அமைதி காக்குமாறு வேண்டுகோள் விடுப்பதாக கூறியுள்ளார். காவல்துறையினர் கவனமாக செயல்பட்டிருந்தால் தில்லி வன்முறை சம்பவத்தை தவிர்த்திருக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. இதுகுறித்த வழக்கு விசாரித்த நீதிபதிகள் எஸ் கே கவுல், கே எம் ஜோசப் ஆகியோர் அடங்கிய அமர்வு வன்முறையாளர்களை முன்கூட்டியே கண்டறிந்து தடுத்திருந்தால் இச்சம்பவம் நிகழ்ந்திருக்காது என்று கூறியது. எவரேனும் வன்முறையை தூண்டும் வகையிலான அறிவிப்புகளை வெளியிட்டால் அவர்கள் மீது சட்டப்படி உரிய நடவடிக்கையை காவல்துறையினர் மேற்கொள்ள வேண்டும் என்றும் உத்தரவுக்காக காத்திருக்கக்கூடாது என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். இதற்கிடையே இச்சம்பவம் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை தில்லி உயர்நீதிமன்றம் விசாரித்துள்ளதாக சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்தார். எனவே இதுகுறித்து எந்த உத்தரவையும் நீதிமன்றம் பிறப்பிக்க வேண்டாம் என்றும் இது காவல்துறையினரின் நடவடிக்கையை பாதிக்கும் என்றும் கூறினார். இந்நிலையில் இதுகுறித்த வழக்கை அடுத்த மாதம் 23ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பதாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்தனர். முன்னதாக வன்முறை நிகழ்ந்த பாபர்பூர், ஜோரிப்பூர், மஜ்பூர் ஆகிய இடங்களில் பாதுகாப்பு படையினர் கொடி அணிவகுப்பு நடத்தினார்கள். தில்லி வடகிழக்கு பகுதியில் நிலைமை கட்டுக்குள் இருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் தில்லி காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் பாதுகாப்பு குறித்து ஆலோசனை நடத்தினார். வன்முறை சம்பவங்கள் நிகழ்ந்த இடங்களுக்கு அவர் நேரில் சென்று பார்வையிட்டார்.
மனித பண்பு, அறிவுசார் வளர்ச்சி, திறன் ஆகியவற்றைக் கொண்ட முழுமையான வளர்ச்சியை நோக்கமாக கொண்டு கல்வியை மேம்படுத்த வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கூறியுள்ளார். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் 28வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், கல்வி மூலம் பெறப்படும் அறிவு மக்களை சமூக வாழ்க்கையுடன் இணைப்பதாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார். உலகம் முழுவதிலும் இருந்து பெறப்படும் புதிய கண்டுபிடிப்புகள், சிந்தனைகள் மூலம் பல்கலைக்கழகங்கள் கல்வியை மேம்படுத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். மாணவர்கள் ஜனநாயக ரீதியில் அமைதியாக போராட வேண்டும் என்றும், இல்லையெனில் அவர்களுடைய எதிர்காலம் பயனற்று போகும் என்றும் குடியரசு துணைத் தலைவர் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் 15,000 மேற்பட்ட மாணவர்களுக்கு பட்டங்களை அவர் வழங்கினார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி, முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். கோவிட் 19 வைரஸ் காரணமாக தென்கொரியா, ஈரான், இத்தாலி ஆகிய நாடுகளுக்கும் அவசியமில்லாமல் பயணம் மேற்கொள்ள வேண்டாம் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இதுகுறித்து சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 10ஆம் தேதி முதல் இந்த நாடுகளிலிருந்து வந்த பயணிகள் 14 நாட்கள் மருத்துவ கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே கோவிட் 19 வைரஸால் பாதிக்கப்பட்ட சீனாவின் ஊகான் நகருக்கு சுமார் 15 டன் எடையுள்ள மருந்து மற்றும் நிவாரணப் பொருட்கள் அடங்கிய விமானம் இன்று தில்லியிலிருந்து புறப்பட்டது. இந்திய விமானப்படைக்கு சொந்தமான இந்த விமானம் அங்கிருந்து நாளை புறப்படும் போது அங்குள்ள இந்தியர்கள் மற்றும் அண்டை நாட்டைச் சேர்ந்தவர்களை அழைத்து வர உள்ளது. இந்நிலையில் இந்நோய் காரணமாக உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 2,715 உயர்ந்துள்ளது. மேலும் 78,000 மேற்பட்டோருக்கு இந்நோய் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. தென்கொரியாவில் கோவிட் 19 வைரஸ் காரணமாக பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 1,146 உயர்ந்துள்ளது. 11 பேர் உயிரிழந்துள்ளனர். அங்குள்ள அமெரிக்க ராணுவ வீரர் ஒருவரும் இந்நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளார். வடகொரியாவின் அச்சுறுத்தலை அடுத்து தென்கொரியாவில் அந்நாட்டுக்கு ஆதரவாக 28,500 மேற்பட்ட அமெரிக்க படையினர் அங்கு முகாமிட்டுள்ளனர். இந்நிலையில் ஈரானில் இந்நோயினால் பாதிக்கப்பட்டு இறந்தோரின் எண்ணிக்கை 19 அதிகரித்துள்ளது. மேலும் 139 பேருக்கு நோய் தொற்று இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் மாநிலத்தில் தனியார் பேருந்து ஆற்றில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளச் சென்ற 24 பேர் உயிரிழந்தனர். அம்மாநிலத்தில் பண்டி மாவட்டத்தில் இந்த கோர விபத்து நடந்துள்ளது. கோட்டா நகரிலிருந்து சேவை மதவப்பூர் நகரை நோக்கிச் சென்ற பேருந்து கோட்டா டவுசா நெடுஞ்சாலையில் உள்ள பாலத்தில் சென்றபோது கட்டுப்பாட்டை இழந்து ஆற்றில் விழுந்து மூழ்கியது. பேருந்தில் இருந்த பலர் தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்தனர். காயங்களுடன் மீட்கப்பட்டவர்கள் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா, ராஜஸ்தான் மாநில முதலமைச்சர் அசோக் கெலாட் ஆகியோர் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர். தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பினால் யாருக்கும் பாதிப்பு இல்லை என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது பெற்றோரின் பிறந்த இடம் குறித்த கேள்விக்கு விரும்பினால் தகவல் அளிக்கலாம் என்ற அம்சம் இருப்பதால் இதில் பாதிப்பில்லை என்று தெரிவித்தார். குடியுரிமை திருத்தச் சட்டம் மூலம் தமிழகத்தில் எவருக்கும் பாதிப்பு ஏற்படாது என்றும் அவர் கூறினார். தேசிய குடிமக்கள் பதிவேட்டுக்கு எதிராக தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கை பரிசீலனையில் உள்ளதாக கூறினார். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட வேண்டும் என்ற கர்நாடகாவின் கோரிக்கை குறித்த மனுவிற்கு உச்சநீதிமன்றம் இறுதி தீர்ப்பு அளிக்கும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார். இவ்வழக்கில் கர்நாடகாவிற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மனு தாக்கல் செய்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். இவ்வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்கும்போது தில்லியில் நடைபெறவுள்ள காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டத்தின் போது இதுகுறித்து விவாதிக்கக்கூடாது என்று கர்நாடகாவிற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் தமிழக அரசின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் கூறினார். கல்வி நிறுவன வளாகங்களை வணிக நோக்கில் பயன்படுத்தக்கூடாது என தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தும் நடைமுறைகளை மேற்கொண்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மின்கட்டணம், சொத்து வரி ஆகியவற்றில் சலுகை பெறும் கல்வி நிறுவனங்கள் தங்கள் வளாகங்களை கல்வி சாராத வணிக நோக்கத்திற்கு பயன்படுத்துவதாக எழுந்த புகார் குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்தது. நீதிபதிகள் சத்யநாராயணன், ஹேமலதா ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது.
புகாருக்கு ஆளான தனியார் கல்லூரி சார்பில் இது தொடர்பாக பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் கோரப்பட்டது. அப்போது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்வி வளாகங்களை வணிக நோக்கில் பயன்படுத்தக்கூடாது என சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளதாக உயர்கல்வித்துறை தரப்பில் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து விசாரணையை ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். இந்திர தனுஷ் தடுப்பூசி இயக்கம், பிரதமரின் சமூக பாதுகாப்பு திட்டம் போன்ற மத்திய அரசின் திட்டங்களின் செயல்பாடுகள் தொடர்பான விழிப்புணர்வு முகாம் விருதுநகர் அருகே உள்ள தமநாயக்கன்பட்டி கிராமத்தில் நடைபெற்றது. மத்திய அரசு, தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம், மக்கள் தொடர்பு கள அலுவலகம், வேர்ல்ட் விஷன் இந்தியா ஆகியவை இணைந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தன. மாவட்ட தாய் சேய் நல அலுவலர் அமிர்தவல்லி இதில் கலந்து கொண்டு அரசு செயல்படுத்தி வரும் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்தார். கள விளம்பர உதவி அலுவலர் வேல்முருகன், வங்கி அதிகாரி விஸ்வநாதன் உட்பட பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். முன்னதாக தூய்மை இந்தியா திட்டம் குறித்த தோல்பாவை கூத்து நிகழ்ச்சி நடைபெற்றது. ஒடிஷா மாநிலம் கட்டாக்கில் நடைபெற்று வரும் பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கப்பட்டியலில் புனே சாவித்ரிபாய் புலே பல்கலைக்கழகம் 9 தங்கம் உட்பட 17 பதக்கங்களுடன் தொடர்ந்து முதலிடம் வகிக்கிறது. 7 தங்கப்பதக்கம் உள்ளிட்ட 19 பதக்கங்களுடன் பஞ்சாப் பல்கலைக்கழகம் 2ஆம் இடத்தில் உள்ளது. இப்போட்டியில் சென்னை பல்கலைக்கழகம் 2 தங்கப்பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 13வது இடத்தில் உள்ளது. நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் 1 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலம் என 4 பதக்கங்களையும், SRM பல்கலைக்கழகம் 1 வெள்ளிப்பதக்கத்தையும், சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் 1 வெண்கலப் பதக்கத்தையும் வென்றுள்ளன. விளம்பர இடைவேளைக்கு பிறகு வணிகச் செய்திகள். இன்னைக்கு பார்ட்டி வேணும், முதல்ல சாம்பியன் கூட செல்ஃபி எடுத்துக்கலாம். ஐடியா, இங்கேயே பார்ட்டி வச்சுக்கலாம். பீட்சா பார்ட்டி ஏ, சரி கார்டையும் பின்னையும் கொடு. ஏன் கார்டு டீடைல்ஸ் நானே தான் போடுவேன். RBI சொல்லுது உங்க பின், OTP, CVV அல்லது இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. ஆன்லைன் பேங்கிங் உங்க கம்ப்யூட்டர்ல, மொபைல்ல அல்லது செக்யூர் நெட்வொர்க்ல மட்டும் செய்யுங்க. பை கேர்ள்ஸ், எங்க போற கேக்கலையா? நோ ஷேரிங். RBI சொல்லுது விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. அரசாங்கம் நம்முடைய தொழில்களை மேலும் சிறப்பாக செயல்படுத்த பல நல்ல திட்டங்களை உருவாக்க முடியும். அப்படியா? அப்படின்னா நீங்க எல்லா தகவலையும் சொல்லிடுங்க. சொல்லிட்டேன், சரியானதா உண்மையான தகவலை. வாருங்கள், நம் கடமையை பொறுப்புடன் நிறைவேற்றுவோம். பொருளாதார கணக்கெடுப்பில் சரியான தகவலை அளிப்போம். வணிகச் செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்திய பங்குச்சந்தை தொடர்ந்து இறங்கிக் கொண்டிருக்கிற இந்த நிலையில் அதனுடைய காரணங்களை நாம் விரிவாக அலசுவதற்கு முன்பாக இன்றைய முக்கிய வணிகச் செய்திகளை பார்க்கலாம். இன்றைய வணிகச் செய்திகளில் முக்கியமான செய்திகள் சில என்று சொல்வதாக இருந்தால், ரிசர்வ் வங்கியானது பந்தன் வங்கிக்கு அதனுடைய விரிவாக்கத்திற்கு அனுமதி அளித்துள்ளது. கரோனா வைரஸ் பிரச்சினையால் BPCL நிறுவனத்திற்கு சீனா கொடுத்திருந்த ஆர்டர் கேன்சல் செய்யப்பட்டது. இந்தியாவின் கடன் வளர்ச்சி 8-9% என்ற அளவிற்கு கூட வாய்ப்புள்ளதாக கிரைசில் செய்தி சொல்கிறது. ஸ்டேட் பேங்க் SBI கார்டு IPO விலையானது 750 முதல் 752 என்ற ஒரு பிரைஸ் பேண்டில் தற்போது நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்திய சந்தை அப்படின்றது வந்து தொடர்ந்து தற்போது இறங்குமுகமாக மாறியிருக்கிறது. இந்த தொடர் இறக்கத்திற்கான காரணங்களை நாம் பார்க்கலாம். அதற்கு முன்பாக தற்போது சந்தையினுடைய நிலவரம் எவ்வாறு இருக்கிறது அப்படின்றத மிக முக்கியமான இந்திய பங்குச்சந்தையின் குறியீட்டு எண்களை பற்றி பார்க்கலாம். இதில் முதலாவதாக சென்செக்ஸ் என்று சொல்லக்கூடிய மும்பை பங்குச்சந்தையின் குறியீட்டு எண்ணானது இன்று 0.97% என்ற அளவிற்கு இறங்கி 39,888 முடிந்திருக்கிறது. தேசிய பங்கு சந்தையினுடைய குறியீட்டு எண்ணான நிப்டியானது -1.01% என்ற அளவிற்கு இறங்கி 11,678 என்ற புள்ளியில் முடிந்திருக்கிறது. வங்கித்துறைக்கான குறியீட்டு எண்ணான பேங்க் நிப்டி
-0.41% என்ற அளவிற்கு இறங்கி 30,306 என்ற புள்ளியில் முடிந்திருப்பதாக பார்க்கிறோம். சந்தையானது தற்போது இப்படி வலிமையாக இறங்கிக் கொண்டிருக்கும் போது நம்முடைய அந்த துறை வாரியான ஒரு விஷயங்களை பார்க்கும்போது ஏறி முடிந்த துறைகள் என்பது இன்னைக்கு எதுவுமே இல்லை. அதற்கு மாறாக இன்று இறங்கிய துறைகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது முதலாவதாக இறங்கியதுன்னு பார்த்தீங்கன்னா வங்கித்துறை அப்படின்றது -0.41%, நிப்டி பிரைவேட் பேங்க் என்று சொல்லக்கூடிய -0.57% என்ற அளவிற்கும், அடுத்தது நிப்டி பிஎஸ்சி பேங்க் -0.62% என்ற அளவிற்கும் இறங்கி இருப்பதை நம்ம பார்க்கிறோம். சந்தையினுடைய தற்போதைய இந்த நிலவரம் அப்படின்றது இப்ப பார்த்தது உள்நாட்டு நிலவரம் அல்லவா, இந்த மாதிரி உலக சந்தையினுடைய நிலவரம் அப்படின்றது கூட எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதில் முதல்ல அமெரிக்க சந்தை அப்படின்னு பார்க்கும்போது டவு ஜோன்ஸ் 3.15%, மிகப்பெரிய இறக்கத்தை தற்போது அமெரிக்க சந்தை சந்தித்து வருகிறது. S&P 500 -3.03% என்ற அளவிற்கும், நாஸ்டாக் 2.77% என்ற அளவிற்கும் வலிமையான இறக்கத்தை அமெரிக்க சந்தை தற்போது சந்தித்து வருகிறது. இதற்கு அடுத்து அமெரிக்க சந்தை அடுத்து ஆசிய சந்தைகள் என்று பார்ப்பதாக இருந்தால் அதில் முக்கியமான சில குறியீட்டணிகளை பார்த்தோமேனால் ஹாங்சங் என்று சொல்லக்கூடிய ஹாங்காங் சந்தையானது 0.73% என்ற அளவிற்கு இறங்கியும், ஷங்காய் 0.83% என்ற அளவிற்கு இறங்கியும், ஜப்பான் நாட்டு சந்தையான நிக்காய் 0.79% என்ற அளவிற்கும் இறங்கியிருப்பதை பார்க்கிறோம். ஆசிய சந்தையை அடுத்து மிக முக்கியமான சந்தை ஐரோப்பிய சந்தைகள். ஐரோப்பிய சந்தையுடைய முக்கியமான மூன்று குறியீட்டெண்களை பார்ப்போம். முதல்ல ஃபுட்ஸி என்று சொல்லக்கூடிய இங்கிலாந்து நாட்டு குறியீட்டு எண்ணானது 0.55% என்ற அளவிற்கு இறங்கியிருப்பதையும், அடுத்து பிரான்ஸ் நாட்டு குறியீட்டு எண்ணான கேக் 0.56% என்ற அளவிற்கு இறங்கியும், அடுத்து ஜெர்மன் நாட்டு குறியீட்டு எண்ணான டாக்ஸ் 0.95% என்ற அளவிற்கு இறங்கியும் முடிந்திருப்பதை பார்க்கிறோம். ஏறக்குறைய உலக சந்தைகள் எல்லாம் தற்போது இறங்கிக் கொண்டிருக்கிற இந்த நிலையில இதற்கு மாற்றாக தங்கம் எவ்வாறு இருக்கிறது அப்படின்றத கூட நம்ம இப்ப பார்க்கலாம். தங்கம் என்பது மிக வலிமையான ஏற்றத்தில் இருந்து தற்போது சிறிய இறக்கத்தில் இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். தங்கம் 24 கேரட் 1 கிராம் 4,284 என்ற விலையிலும், ஆபர தங்கம் 22 கேரட் 1 கிராம் 4,080 என்ற ஒரு விலையிலும், ஒரு சவரன் 8 கிராம் விலையானது 32,240 வரலாற்று சிறப்புமிக்க பெரிய உச்சத்தில் இருக்கிறதை பார்க்கிறோம். வெள்ளி 1 கிராம் 51.40 ரூபாய் என்ற விலையிலும் முடிந்திருப்பதை பார்க்கிறோம். இப்ப நம்முடைய இந்திய சந்தையானது தொடர்ந்து இறங்குமாக இருப்பதை வந்து நம்ம விளக்கப்படம் மூலமாக கூட பார்க்கலாம். அதாவது காலையில 9:30 சாயந்தரம் 3 மணிக்குள்ளாக சென்செக்ஸ் மும்பை பங்கு சந்தை குறியீட்டு எண் அப்படின்னு பார்க்கும்போது அது துவங்கி அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே ஒரு வலிமையற்ற நிலையில் தான் அது துவங்கியது. அப்படி துவங்கி அது இறங்கி அதன் பிறகு முடியும் பொழுதும் இறங்கி முடிந்த ஒரு நிலையில 0.97% என்ற அளவுக்கு இறங்கிய போது 392 புள்ளிகளை அது வந்து இழந்து 39,888 என்ற புள்ளியில் முடிந்திருக்கிற நிலையில் சென்செக்ஸில் மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 30 நிறுவனங்களை உள்ளடக்கிய குறியீட்டு எண். இதுல ஏற்றமடைந்த பங்குகள் என்று சொல்வதாகவே 6 மட்டுமே, ஏறக்குறைய பெரும்பான்மையான பங்குகள் 24 பங்குகள் இன்று இறங்கி முடிந்திருப்பதை பார்க்கிறோம். முடியும் பொழுது 392 புள்ளிகளை இழந்து 39,888 என்ற நிலையில் இருப்பதை பார்க்கிறோம். இந்த வரைபடத்தை தொடர்ந்து நம்ம அடுத்து பார்க்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா தேசிய பங்கு சந்தையினுடைய குறியீட்டு எண் அப்படின்னு சொல்லக்கூடிய நிப்டியினுடைய வரைபடத்தை கூட நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த விளக்கப்படத்தில் இடதுகை பக்கம் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே போட்டிருக்கிற அந்த கிடைமட்டமான கோடு தான் நேற்றைய முடிவில், அப்ப இன்னைக்கு ஆரம்பிக்கும் போதே ஒரு கேப் டவுன் என்று சொல்லக்கூடிய வகையில இறங்கிதான் துவங்கியது. காலையில் இறங்கி துவங்கிய அந்த ஒரு நிலையில் மிகப்பெரிய பக்கவாட்டு நகரில் நாள் முழுவதும் இருந்தாலும் ஒரு மத்தியான வேளையில ஓரளவுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுத்தது. ஆனால் அது தாக்குப்பிடிக்க முடியாமல் புதிய இறக்கத்தை தோற்றுவித்து வலிமையாக இறங்கியிருக்கிற இந்த சந்தையானது 1.01% என்ற அளவுக்கு இறங்கி 119 புள்ளிகளை இழந்து 11,678 முடிந்த நிலையில் மொத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய இதுல பங்குகள் 50 பங்குகளை உள்ளடக்கியது. இதுல 44 பங்குகள் இறங்கியும் 6 பங்குகள் மட்டுமே ஏறி இருப்பதை பார்க்கிறோம். ஆக சந்தையானது மிக வலிமையான இறக்கத்தில் 119 புள்ளிகளை இழந்து 11,608 முடிந்திருப்பதை பார்க்கிறோம். இதே மாதிரி அடுத்த முக்கியமான ஒரு குறியீட்டு எண் அப்படின்னு சொல்வதாக இருந்தால் பேங்க் நிப்டி என்று சொல்லக்கூடிய வங்கித்துறைக்கான குறியீட்டு எண். இந்த வங்கித்துறைக்கான குறியீட்டு எண் அப்படின்னு பார்க்கும்போது இதுல மொத்தம் அப்படின்னு பார்க்கும்போது ஏறக்குறைய நிப்டி அளவுக்கு இறங்கினாலும் அது பாதி அளவுக்கு இறங்கி இருக்கிறது பார்க்கிறோம். ஓரளவுக்கு தாக்குப்பிடித்தான் இருப்பதாக சொல்லலாம். 0.41% மட்டுமே இறங்கி இருக்கு. இதுல மொத்தம் 12 நிறுவனங்களை உள்ளடக்கிய இந்த குறியீட்டு எண்ல கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா 5 மட்டுமே ஏறி 7 வந்து இறங்கியும் பார்க்கணும்.
பார்க்கிறோம். இந்த வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நேற்றைய முடிவுகளை என்பது கிடைமட்டமான கோட்டை ஓரளவுக்கு அந்த மத்தியான வேலையில் போய் தொட்டிருக்கிறது. அதாவது ஒரு ஏற்றத்துக்கான ஒரு முயற்சியில் இந்த வங்கித்துறை வந்து முயற்சித்து அதில் தோல்வியடைந்து முடியும் போது இறங்கி முடிந்திருக்கிறது. ஆனாலும் கூட ஒரு முடிவு என்பது பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இறக்கம் இல்லாமல் 0.4%, நிப்டி 1% இறக்கம்னா இதில் பாதி மட்டுமே இழந்து 125 புள்ளிகளை இறங்கி 30,306 என்ற புள்ளியில் முடிந்திருப்பதாக பார்க்கிறோம். இப்போ இந்திய பங்கு சந்தையினுடைய தொடர் இறக்கம் அப்படின்றத வந்து நம்ம இப்ப தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரோம். ஏன் இந்த இறக்கங்கள் அப்படின்னு சொல்லும்போது உள்நாட்டு காரணங்கள் என்பது தனிப்பட்ட முறையில் இருந்தாலும் கூட உலகளாவிய காரணங்கள் என்பதே தற்போது மையப்பகுதியில் இருந்து வருகிறது. குறிப்பாக இந்த கரோனா வைரஸ் என்று சொல்லக்கூடிய இந்த COVID-19 இதனுடைய தாக்கம் என்பது முதலில் நினைத்தது ஒன்றாகும். தற்போது இருக்கக்கூடிய சூழலில் எல்லா நாடுகளினுடைய தொழிற்சாலைகளுக்கு தேவையான உதிரி பாகங்களை தயாரிக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சீனாவாகத்தான் இருக்கிறது. இப்போ அங்கிருந்து உதிரி பாகங்கள் வராத காரணத்தினால மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய பெரிய தொழிற்சாலைகளினுடைய உற்பத்தியானது பாதிப்பதற்கான ஒரு வாய்ப்பும், குறிப்பாக நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டே கூட சில நிறுவனங்கள், குறிப்பாக ஆட்டோமொபைல் என்று சொல்லக்கூடிய வாகனத்துறை சார்ந்த நிறுவனங்கள் கூட தங்களை உற்பத்தி பாதிக்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றன. அதிலும் அந்த மருத்துவம் சார்ந்த துறை சார்ந்த நிறுவனங்களுக்கு தேவையான மூலப்பொருட்கள் கூட கெமிக்கல்ஸ் எல்லாமே சீனாவிலிருந்து வர வேண்டிய ஒரு சூழலில் அவர்களுடைய உற்பத்தியும் பாதிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக பார்க்கப்படுகிறது. ஆகவே இந்த கரோனா வைரஸ் என்பது அங்கு சீனாவில் கூட மக்களை பாதிப்படுவது மட்டுமல்லாமல் உலகில் 24 நாடுகளில் அது இன்னும் பரவி அந்த பாதிப்போடு கொடுப்பது மட்டுமல்லாமல் தொடர்ந்து பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடிய அளவிற்கு மாறும் என்ற அச்சம் தற்போது இருப்பதனால் உலக சந்தைகள் இறங்கிக் கொண்டிருக்கின்றன, உள்நாட்டு சந்தையும் இறங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில உள்நாட்டு சந்தையினுடைய ஒரு தாக்கம் என்பது அந்நிய நிதி நிறுவனங்கள் தொடர்ந்து விற்றுக் கொண்டிருப்பதனால் நம்முடைய இறக்கமும் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒவ்வொரு வாரமும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இதை வந்து நான் கொஞ்சம் டெக்னிக்கலாக உங்களுக்கு விளக்கி சொல்லிக்கிட்டே வரேன். இப்ப டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படின்றது நமக்கு வரைபடத்தின் மூலமாக சந்தையை பற்றி தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு. அது மூலமாக இன்னைக்கு நம்ம டோஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் எந்த மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும் என்பதை நாம் அடுத்த வரைபடமான டோஜி உருவமைப்புள்ள வரைபடத்தை நம்ம பார்க்கலாம். இப்போ டோஜியினுடைய உருவமைப்பு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அது வந்து ஒரு கூட்டல் குறி மாதிரியான ஒரு அமைப்பாக இருக்கும். அடுத்த வரைபடத்தில் நம்ம அதை பார்க்கலாம். அந்த கூட்டல் குறி வரைபடம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா ஒரு ஏற்றத்தை இதை தடுக்கக்கூடியதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். இப்போ டோஜி வந்து எங்க வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வரைபடத்தில் நான் போட்டு கூட காட்டியிருக்கிறேன். அதில் மேலே வந்தது இந்த டோஜி அப்படின்றத இந்த சிம்பல், இந்த சிம்பலை நல்லா பார்த்துக்குங்க. அடுத்த வரைபடத்தில் இது எங்க வருது அப்படின்றத நான் காட்டுறேன். தங்கத்துடைய வரைபடத்தை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டோஜியானது ஒரு ஏற்றத்தின் முடிவில் வந்து ஒன்னும் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்க. அந்த இடத்துல ஒரு ஏற்றத்தின் முடிவில் கூட்டல் குறி மாதிரி வந்திருக்கு, அப்புறம் இறங்க ஆரம்பிச்சாச்சு. ரெண்டு இடத்துல அந்த கூட்டல் குறி உடைச்ச போது புதிய ஏற்றம் வந்திருக்கிறது என்பதையும் நாம் இதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம். இதற்கு அடுத்து நம்ம வந்து நிப்டியினுடைய வரைபடத்தை பார்க்கலாம். நம்ம போன வாரம் கொடுத்திருந்த நிப்டியினுடைய வரைபடத்தை முதல்ல பார்க்கலாம். இதுல முக்கியமா என்ன சொல்லியிருந்தேன், 12,100 என்ற புள்ளி உடைக்கப்பட்டால் மிகப்பெரிய இறக்கம் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். என்ன நடந்திருக்குது அப்படின்றது கூட அடுத்த வரைபடமான நிப்டி திஸ் வீக் என்று சொல்லக்கூடிய அடுத்த வரைபடத்தில் நம்ம பார்க்கலாம். நிப்டி திஸ் வீக் அப்படின்ற வரைபடத்தில் இப்போ அந்த 12,100 என்ற புள்ளி உடைத்த பிறகு பலமான இறக்கத்தை அடைந்ததை பார்க்கிறோம். 11,600 வரை தற்போது இறங்கி இருக்கிறது. இது முடிந்த நிலை. இனி எப்படி இருக்கலாம்ன்றது இந்த வரைபடத்தை உற்று நோக்கினால் வலது பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா 11,830 தடை நிலையாகவும் 11,600 ஆதரவு நிலையாகவும் கொடுத்திருக்கிறேன். ஆக சந்தையினுடைய தற்போதைய நிலை என்பது தொடர்ந்து இறங்குமுகமாக இருக்க வாய்ப்பு இருப்பதை இந்த வரைபடம் நமக்கு விளக்கி சொல்கிறது. ஆகவே இந்த கொடுத்த தகவல் எல்லாம் உங்களுக்கு உபயோகமாக இருக்க நம்புகிறோம். பிரிதுரை நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் புதுகையில் செய்திகள் இரவு 8 மணிக்கு. வணக்கம்.